28 வாசகம். கறவைகள் பின் சென்று வானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆயுள் குளத்து முந்தன்னை இறைவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோ குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தளவும் சீறி அருளாதே. இறைவா என்னை தாராய் பறையேடும் என்பாவாய். கோவிந்தனான சங்கீர்த்தனத்துக்கு இது இரண்டாவது பாடல். எம்பெருமான் மூடனை பெய்து முழங்கை வழிவாக கூடியிருந்து குளிர்ந்து என்று அவர்கள் சொன்னதை ஏகஸ்வாதனம் புஞ்சிதா இன்கனி தனி அருந்தான் என்பதை கேட்டு மகிழ்ந்தான். எம்பெருமான் தெரு உள்ளம் மகிழ்ந்ததை பார்த்தவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த பாசுரம் சம்பிரதாயமான ஒரு பாசுரம். நமக்கு ஒன்றும் இல்லை, நாம் ஒன்றும் இல்லாதவர்கள். ஒரு திருஷ்டாந்தம் உண்டு. எம்பெருமா நம்மாழ்வார் எதிரே தோன்றினாராம். நம்மாழ்வார் அடியேன் சிறிய ஞானத்தன்னு பாசனம் பண்ண ஆரம்பித்தார். எம்பெருமா மறைஞ்சிட்டான். நம்மாழ்வார் கேட்டா ஏதப்பா ஏன் மறைஞ்சேன்னு, நீதான் அடியேன் சிறிய ஞானத்தன்னு சொல்லியிருக்கீர, ஞானேன முக்தி, ஞானத்தால மோசம் எடுத்துடும், அதில் நான் என்னத்துக்கு ஊத்துருவோம், நான் கிளம்புறது என்னதான். அப்பதான் நம்ம மூச்சுட்டாரா, ஞானம் இல்லாத சரியே. நம்ம சம்பதாயமே அதுதான். சுவாமி தேசிகன் வேதாந்த ஆரியன் என்று ஏம்பா நின்றோம், நான் தெரியவோம் அல்லோம். மழை வந்தா அக்கிஞ்சனாக அரண்ய கட்டி நம்மாழ்வார் நீச்சனே நிலை ஒன்றுமில்லை. இப்ப என்னாலும் தங்களை ஒண்ணுமில்லையே ஒண்ணுமில்லையே இருந்தாலே இது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு சுவாமி என்ன கேட்டார். எல்லாம் இருக்கிறவே எனக்கு ஒண்ணுமில்லையு சொல்லிவான். எல்லாம் அமைய பெற்றவர்கள், இது என்னுடையது இல்லை, இதை நான் தர வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சங்கல்பத்தினாலே இது வந்து என்னை சேர்ந்திருக்கிறது, எனவே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர என்னுடைய வஸ்து இந்த உலகில் எதுவுமே இல்லை. விதிலையில் ஜனக மகாராஜா ஆட்சி செய்த பொழுது அவருக்கு ஆச்சாரியனாக இருந்து பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ராஜ்யார். பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். ஜனக மகாராஜா வந்த பிற்பாடுதான் காட்சிகள் ஆரம்பிப்பாராம். எல்லாருக்கும் கோபம், எல்லாரும் ஒன்னா கலட்சேபம் பண்றோம், அவர் வந்த பிற்பாடுதான் ஆரம்பிக்கிறதுன்னு என்னன்னா நேரடியா கேட்டுட்டா. ஜனகர் வந்த பிற்பாடுதான் ஆரம்பிக்கணும் ஒரு பிடிவாதம் வச்சிருந்துருக்கல, இது என்ன நியாயம், இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னார் அவர். பின்னீர் என்ன பண்ணு, ஒரு நாள் கலட்சேபம் நடந்துட்டே இருக்கிறதே எதிரை பற்றி இருக்கிறது அப்படின்னு ஏத்தன் மத்திய சொன்னார். விதிரை பற்றி எழுகிறதுன்னு சொன்ன உடனே கூட உட்கார்ந்து காலட்சேபம் பண்ணவா அத்தனை பேர் துண்டக்காரனும் துணியக்காரனும் ஓடினான். ஜனக மகாராஜா எழுந்திருக்கவே இல்லை. நீ எந்தப்பா எழுந்து போகலன்னா, பற்றி எரிகின்ற விதிலையில் என்னுடையது எதுவும் இல்லை. மிகப்பெரிய உண்மை அது இந்த பாசுரத்தில் இருக்கு. எம்பெருமான் கேட்டால் உங்களுடைய ஜீவனம் எப்படி, பறவைகள் பின் சென்று பசுமாடுகள் புரியும், இந்த பசுமாடுகள் பின்னால போய் நாங்கள் ஜீவனம் நடத்துறோம். எம்பெருமான் சொன்னாலும் பரவாயில்லையே, உலகத்திலேயே மிகப்பெரிய செயல் என்று தெரியுமா, கோ சம்ரக்ஷணம், ரக்ஷணம் சம்ரக்ஷணம் கோ சம்ரக்ஷணம், பசுக்களை காப்பாற்றணும், பசு ரக்ஷணம் மிகப்பெரியது.
அந்த லட்சணத்தை பண்ணுகிறீர்கள். எனவே நீங்கள் உயர்ந்தவர்கள். லட்சணமாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கெல்லாம் வயிற்று பிழைப்புக்காகத்தான் மாற்றின் பின்னால் போகிறோம். எங்களுக்கு ரெண்டு இருந்தா போறோம். உண்டியே உடையே உகந்து ஓடும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சாப்பிட தெரியும், மண்ண உறுதியை தெரியும். இதுதான் ஆத்தி நிமித்தம். எனக்கு ஒன்றும் தெரியாது. கறவைகள் தெரிந்து சென்று தானம் சேர்ந்து கொண்டோம். காட்டுக்கு போவோம்னா பரவாயில்லையே, பிருந்தாவனம் காடு தானே, கண்டகாரண்யம் ராமநாதபுரம் காடு தானே, பைமிசாரண்யம் காடு தானே. இப்ப பகவான் உரைகின்ற இடங்களான இந்த காடுகளுக்கெல்லாம் செல்லும் பாத்தியம் செய்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பெரியவர்கள். இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு பிருந்தாவனம் தெரியாது, கண்டகாவனம் தெரியாது, பைமிசாரண்யம் தெரியாது. எங்க மாடு எங்க புள்ள மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருக்கோ அந்த பின்னாலேயே காட்டுக்கு போவோம். அந்த காடு தான் எங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களை போய் பெரிசா ஸ்தானம் சொன்ன உடனே பிருந்தாவனம் தெரியுமா, நைமிசாரண்யம் தெரியுமா அப்படின்னு கேட்டுருவாரு. ரெண்டாவது, நாங்கள் சேர்ந்து உண்போம். எங்களுக்கு இடக்கை வடக்கை தெரியாது, அனுஷ்டானம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது. கூட்டாஞ்சோறுன்னு ஒன்று உண்டு கிராமங்கள்ல. ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்றாலோ அதையெல்லாம் ஒன்றும் கொண்டு வந்து கொட்டு கலந்து உருட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கையில வச்சுட்டு நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடு இன்னும் கூட்டாஞ்சோறுன்ட்டு இப்படித்தான் நாங்கள் சாப்பிட்ட வரைக்குமே தவிர காலம் சேர்ந்து ஒன்றுவோம். கேவலம் சோறுதான் அன்றைக்கே ஆரம்பம் போட்டிருக்கேன். சோற்றுக்காகவே அலைகிறது இல்லை. நம்ம இருக்கா நம்ம படி இறக்கிற நம்பிக்கையே நமக்கு வரமாட்டேங்கிறது. பொய் லட்சதி லட்சதின்னு பேசிட்டு சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த விஷயம் நம் ஜீவனத்துக்கு என்ன வேணும் யோஜனை பண்றார். யோஜனையே கூடாது. உண்மையான ஆசிரியம் இருக்கானே நமக்கு யோஜனையே கூடாது. அதே சேர்ந்து உண்போம். அறிவு ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்து. அறிவு இல்லாதன்னு சொல்ல, அறிவு ஒன்றும் இல்லாத. உண்ணும் சோறு நீ கொடுத்தது, தென்னும் வெற்றிகளை நீ கொடுத்தது, தீர்த்தம் நீ கொடுத்தது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத. அந்த வேலைக்கு சாரம் கிடைக்கிறது, அந்த வேலைக்கு தீர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறவே தவிர எம்பெருமான் சங்கல்பிக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு எல்லாரும் வருவாங்க பிரசாதம் கொடுத்தார். ஒரு அன்பர் என்ன பண்ணா பிரசாதத்தை வாங்கிட்டு வீராபுரம் என்னன்னா, இந்த அண்ணன் என் கையில இருக்கு என்ன சாப்பிட போறேன் அப்படின்னார். அப்படி என் சொன்னேன், உன் கையில இருக்கிறது உண்மை, நீ சாப்பிட போறது உண்மை இல்லை, அது உன் கையில இல்லை. என்ன உண்ணும் சோறு இருக்க அது கூட அவன் அனுபவம் தான். பேசிட்டே இருக்கும், மேலேந்து ஒரு பள்ளி அவர் கையில விழுந்துருக்கு. இந்த பிரசாதத்தை கீழே போட்டுடா மனுஷன் விஜயராகவா பாத்தியா, உன் கையில இருக்கிற சாதம் ஒன்னால சாப்பிட முடியல, உன்னை பெரியவன் நினைச்சிருக்கேடா அப்பு. உணவு இருக்கிறது, கை இருக்கிறது, வாய் இருக்கிறது, ஆனால் கைக்கும் வாயுக்கும் இடையிலே பல இடைவெளிகள் இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சாப்பிடம் தான் இந்த அடிப்படை ஞானம் கூட கிடையாது. ஆகவே நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலம். ஆயர் குலம் என்று சொன்னால் யாதவர்கள். எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை தெரியுமா? புன்தன்னை பிறவி பெருந்தன்னை பொன்னியம் யாமுடையோம். எம்பெருமான் கண்ணன் யார் தெரியுமா? எங்களை ஒன்றாக்குறோம் அப்படின்னு உண்டன்மை அயர்பாடியிலே நீயாகவே வந்து தோன்றி எங்களை எல்லாம் மகிழ்க்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே லீலைகளை பகிர்ந்து சில சில சமயங்களே நீ சர்வேஸ்வரன் என்பதையும் காட்டி கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு அழகு உண்டு. ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார்.
அவருடைய ஜன்ம திதி இருக்கே அதுதான் வித்தியாசம். எம்பெருமான் ராகவனுடைய அவதாரம் நவமி, கண்ணனின் அவதாரம் அஷ்டமி. இந்த ஒன்பது இருக்க எந்த எண்ணோடு சேர்த்து பெருக்கினாலும் ஒன்பது தான் வரும். ராமாயணத்துல ராமனோட யார் சேர்ந்து கதவை பறந்து பழகினாலும் ராமன் தான் நிற்பானுங்க. ஒன்பது இந்த அந்த எண்ணுக்கு உண்டான மரியாதை. எட்டு இருக்கு இல்லையா, சில சமயம் இறங்கி வரும், சில சமயம் ஏறி போயிடும். ஆனால் ஏற்றமும் இறக்கமும் உடையது. பத்தோடை பத்தற்கு எளியவன், இவர்களுக்கு அறிய வித்தகன், அயல்பாணியிலே இருப்பவர்கள் எங்களுடன் ஊரை சார்ந்தவன் என்று பேசிக்கொள்வதற்கு அவ்வளவு எளிமையாக இருப்பவன், அதே சமயத்தில் கம்பன் முதலானவர்களுக்கு எதிரியாக இருப்பவன், புண்ணியம் யாமுடையும். இரண்டாவது பல ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் எம்பெருமான் வாசம் செய்கின்ற கஷேத்திரத்திலே இருக்க முடியும். பாக்கிய வாசம், திருமலை வாசம், ஸ்ரீரங்க வாசம் நம்ம நினைச்சா இருக்க முடியறது இல்லை. நமக்கு எதுவோ ஆசை இருக்கு, பாக்கியில இருக்கணும், திருமலையில இருக்கணும், திருவரங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. முடியறதா முடியல. பல ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அந்த புண்ணியத்தின் பயனால் என்ன உண்டாகும்னு கேட்டா, அவன் இருக்கும் ஊரிலே நாம் இருப்போம், அவன் இருக்கும் இடத்திலே நாம் இருப்போம், அவனோடு நாம் இருப்போம். காட்டியுலகம் அவன் இருக்கிற ஊர் தான். இங்கே இருக்கிற மகான்கள் இருக்கா, ஒரு சில மகான்கள் காந்தியூர் பரதர் கோவிலுக்கு போறதே இல்லை. எம்பெருமான் இருக்கும் இடத்திலே வசிக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலே பதிச்சா போறோம் என்று கோவிலுக்கே போறதில்லை. அவன் இருக்கும் ஊரில் இருக்கிறார்களே தவிர அவன் இருக்கும் இடத்திற்கு செல்லுவதில்லை. அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றாலும் அவனை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அப்படி நாங்கள் ஆயல்குளத்திலே வந்தவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், உன்னை பற்றி தெரியாது, உன்னோடு இருப்பதில் என்ன என்பதும் தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு பாக்கியம், நீயாகவே நாங்கள் இருக்கும் இடம் தேடி வந்திருக்கிறாய். எனவே நாங்கள் புண்ணியம் ஞாபகம் குறை ஒன்றும் இல்லாத போதைதான். அப்பனே, ஒவ்வொரு அவதாரத்திலே உனக்கு ஒரு குறை இருந்தது. இது அரியனுடைய வியாக்கியானம், யாரும் பண்ணாத வியாக்கியானம். ஒவ்வொரு அவதாரத்திலேயும் உனக்கு ஒரு குறை இருந்தது. அத்தியாவதார காலத்திலே நீ வந்து அவதாரம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்ட. கூர்மாவதாரத்திலே அப்படித்தான். விதம்மாவதாரத்திலையும் வராக அவதாரத்திலையும் நீ வந்த, அதனால அழிச்ச உடனே கிளம்பிட்ட. விதம்மாவதாரத்தில் உனக்கு ஒரு குறை உண்டு. என்ன தெரியுமா, தாயின் கர்ப்பத்திலிருந்து தோன்றினா என்று ஒன்னு சொல்லுவதற்கு இல்லை. கம்பத்திலேந்து வந்த அதிசயம் அது. அன்று முதல் இன்று வரை எல்லா கம்பங்களும் நிகம்ப கர்ப்பம் நிகம்பனை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது சுவாமியுடைய அபிப்பிராயம். ரிம்பவதார காலத்திலே தாயின் வயிற்றிலேயே வந்திருக்கவில்லையே என்று குறை உண்டு. அமன அவதாரத்திலே தாயின் வயிற்றில் தான் பிறந்தாள். ஆனால் பிறந்த உனது சரீரம் இருக்கிறது, அது உடலிலே சிறியவனாக இருந்தால் உபயந்தன் என்ற உனது பெயர் நிலைக்காமல் வாமனன் என்ற பெயர் தான் நிலைத்தது. இந்திரன் தம்பியாக பிறந்தவனை உபயந்திரன் என்று சொல்ல வேண்டும். உபயந்திரன் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. வாமனாவதாரம் அப்படின்னு சொன்னா தெரியுமே தான், வாமனன்னா குள்ளன் அர்த்தம். ஆக ஆதுர்கினாலே குடமாயிருந்ததாய் அந்த அவதாரத்தில். பரசுதான அவதாரம் அப்படின்னு சொன்னான், அம்மா வயிற்றுல பிறந்தவன் தான். ஆனா அவனுக்கு ஆதேசம் இருந்ததே தவிர பகவத் குணங்களிலே கௌலத்திய சௌசல்யாதி குணங்களை வெளிப்படுத்த அவகாசம் இல்லாமல் கல்வி வகையில் இயல்புக்கு மாறாக ஆவேசம் உள்ளவனாகவே இருந்தான். ஆகவே
சௌரபிய சௌசரியாதி குணங்கள் இல்லை என்ற குறை பரசுராமனுக்கும் உண்டு. ராமாவதாரம் ராமாவதாரத்துக்கு சௌலபியம் உண்டு, சௌசல்யம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒழுங்கா பார்த்தவாளுக்கு தெரியும், ராமன் பழகியவர்கள் அத்தனை பேரும் ஸ்டேட்டஸ் உள்ளவர்கள் தானே தவிர ஸ்டேட்டஸ் குறைவானவர்களோடு ராமன் பழகினதாக கதை இல்லை. புகழோடு பழகினான் என்று சொன்னால் அவன் ஒரு பகுதிக்கு தலைவன். சுக்ரீவரோடு பழகினான் என்று சொன்னால் அவன் கிருஷ்ணன் தையின் அரசன். விபீஷணனோடு பழகினான் என்று சொன்னால் அவன் இலங்கையின் அரசன். ஸ்டேட்டஸ் அதை பார்த்துதான் ராமன் பழகினான். அதுக்கு என்ன காரணம்? கைகையினால் வளர்த்தப்பட்டதுனாலே, அரச செல்வாக்கு அங்கே ஓங்கி இருந்ததுனாலே, ஏழை எளிய மக்களோடு இரண்டர ராமன் கலந்து பேசினான் என்று இல்லை. முனிவர்களோடு பேசியிருக்கிறான், தமிழர்களோடு பேசியிருக்கிறான் என்று இருக்கிறதே தவிர இல்லை. எனவே ராமாவதாரத்தை தன்னுடைய எளிமையை காட்ட வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, அவனை சேர்த்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த பிறவியில் சீதையை தவிர வேறு யாரையும் நான் அணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று முனிவர்களுக்கு சொல்லிவிட்டான். இந்த குறைகள் எல்லாம் தீர ஆயன் வயிற்றிலே திறந்து படாதனப்பட்டு ஆயர்பாடியிலே வந்து இடக்கை வழக்கே தெரியாத எங்களோடு பழகி எங்களோடு விளையாடு இறைவன் நம்முடைய பரப்பத்தை காட்டி இப்படி ஒரு குறையும் இல்லை, குறைவே இல்லாத ஒரு அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம். குறை ஒன்றும் இல்லாத எந்த அளவுக்கு கிருஷ்ண அவதாரத்தை அனுபவிச்சிருந்தான் பார்க்கிறோம். குறை ஒன்றும் இல்லாத கோவில்தான். உந்தனோடு உறவே உனக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு இருக்கிறதே, அது சொல்ல முடியாது. நீ காப்பாற்றுபவன், நான் காப்பாற்றப்படுபவன். நீ தாங்குபவன், நான் தாங்கப்படுபவன். நீ நேர்க்கிறாய், நான் செய்கிறேன். எனவே உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த பந்தம் இருக்கிறதே, உமக்கும் எனக்கும் இருக்கும் பந்தம் யாராலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் மாற்ற முடியாது. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சோல் அண்ட் தி பரமாத்மா யாராலையும் எந்த காலத்திலும் மாற்றவே முடியாது. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் இருக்கின்ற சம்பந்தம் இருக்கிறது. நீ யார் வேண்டாம் என்று தள்ளினாலும் அடிக்கடி வரதான் சண்டம் போடுவோம். நீ வேண்டான்னு தள்ளினாலும் நான் உன்ன விட மாட்டேன். நான் உன் காலை கட்டியே பிடிச்சிட்டு இருக்கிறேன், உன் கையை பிடிக்கலையே. நானு ஏன் தெரியுமா? உன்ன எனக்கு அதான் தெரியும். கையை பிடிச்சா நீ உதவிட்டு போயிடுவடா. அதனால உன்னையே நகர விடாம பண்ணணும். என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண, ஒரு ரெண்டு காலையை சேர்த்து பிடிச்சிட்டு இருக்க. நகர விட மாட்டேன். இதுதான் சரணாகதி. தருதுவயம் மலப்பொழுது ஒரு விட்டு வாக்கோட்டம்மா அருகினத்தார் என்ற தாய் அகற்றவினும் அற்று அவர்தன் அருள் நினைந்தே அதுவும் உதவி அதுவே போந்து இருந்தேன். மாலாளருக்கு சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயால் என்போர் அப்படி போட்டா இருக்கிறா துறவைக்கு தைக்கலாம். யார் குணமாயிடுமா சார்? மேலாத்தைய தரினும் விட்டுவ கோட்டம்மா நீ ஆளா உனவருடைய பார்ப்பன் அடியேது. இந்த பார்த்ததுக்கெல்லாம் அனுபவிச்சு பார்க்கணும். உனக்கு எனக்கு இருக்கிற மந்தம் இருக்கே வரதா யாராக பிரிக்க முடியாதுதான். நீ தந்தை நிலையிலே இருப்பவன், நாம் தனைய நிலையிலே இருப்பவன். எனவே உனக்கும் எனக்கும் இருக்கின்ற பந்தம் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அது மட்டுமில்ல, எந்திரமான உந்தன்னை
நாங்கள் திருவேர் அரக்கணவும். உடனே நாங்க நாராயணான்னு கீழே பாக்குறவங்கள பழைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இந்த நாராயணா அப்படிங்கிற பேர் திருப்பேரும், திருப்பேர் சொல்லும் பொழுது எம்பெருமான் உகக்காத திருநாமமா. திருப்பாக்குறங்களிலே பல இடங்களிலே நாராயணா நாராயணா என்று சொல்லியிருக்கிறோம், அது உனக்கு உகப்பு இல்லை என்று புரிந்து கொண்டோம். பிறர் வைகுண்டத்தை விட்டு எங்களோட பழகி எங்களை மோட்சத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கும் பொழுது ஏதோ மூன்றாவது ரத்திரியை இருப்பவர்களாக நினைத்து நீங்கள் நாராயணா என்று சொல்லுகின்றோமே, அது உனக்கு அவ்வளவு ஊட்டிகமாக தெரியவில்லை. ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னை திருவேர் அழைத்தரும். யாக்கிய அரக்கத்தில் பக்கம் பக்கமா எழுதுறார், நாராயணன் என்ற பெயர் எங்கோ ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கின்ற அவனை அழைப்பதாக இருக்கின்றதே தவிர அவனுடைய சௌலபிய சௌசல்யாதி குணங்களை காட்டி கண்ணனாய் நடமாடுகின்றானே இந்த எலி வந்த தன்மையை சொல்லுவதாக இல்லை. எனவே அந்த நாராயணன் என்னும் பெயர் திருப்பெயர். கோவிந்தா என்ற பெயர் இருக்கிறதே அது பெரும்பேர், 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 சின்ன பெரும்பேர். வாயில அவ்வளவு சீக்கிரம் கோவிந்தான்னு வரதில்லை, பகவன் நாம வரதில்லை. அனங்கராச்சார சுவாமி எழுந்திருந்த காலத்துல ஒரு கதையை சாதி சோகம், ராமநாமத்தை சொன்னா மோட்சம் எடுக்கணும். ஒரு பையன் தெரிஞ்சுட்டு தகப்பட வயசானவர் அஞ்சு மகாலம் அவர் காலையில் உட்காந்து அம்மா ராமான் சொல்லுப்பா ராமான் சொல்லுப்பா ராமான் சொல்லுப்பா சொல்லிட்டு இருந்தான். அவர் இந்த சுவாமி கஷ்டப்பட்டு ரா அப்படின்னார். பையனுக்கு சந்தோஷம், ராணு ஒரு எழுத்து வந்துடுத்து அடுத்து மா வரப்போகுது எப்படியோ சாப்பிடாதுக்கு ஒய்யும் வழி கிடைச்சிட போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வாய திறந்த ரவா தோசைன்னு சொன்னான். மா வரல. ஆகவே கொடுத்து வைத்தவர்கள் தான் பகவன் நாமாவை சொல்லுவார்கள். திருப்பெயர் கனவும் சீவி அருளாது ஒத்திக்காதரப்பா, எதுவும் தெரியாதனமா உன்னை நாராயணன் கூப்பிட்டோம். நீ எங்கள் கண்ணன், நீ எங்கள் கோவிந்தன், எங்கள் ரட்சகன். எனவே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் அந்த பக்தின் அர்த்தம் வேணும். காதல் அன்பு என்ற வாக்கிய வார்த்தைகள் இலக்கியத்தில் வறுமையானால் லௌகீக விஷயங்கள் அல்ல, பக்தியை குறிக்கும். ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனிடத்திலே கொடுக்கின்ற பாசம் அது. ஆகையினாலே எம்பெருமானே திருவேரத்தனவும் திரியருளாதே. எம்பெருமான் பார்த்தா என்ன ஓனும் கேளுங்க, இறைவா நீ தாராய் பறவை, நாங்கள் கேட்கின்ற பறவை இருக்கிறதே அதை நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பார்த்தார்கள். இது ஆச்சாரியனுக்கும் பொருந்தும். நாங்கள் லௌகீகர்கள், எங்கள் புத்தி எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் காற்றாலேந்து ராத்திரி வரை குடும்பம் இருக்கலையோ இந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுலயே இருக்கு. அதுக்காகவே தான் அனைகிறோம், அங்க போறோம் இங்க போறோம் உத்தியோகம் பண்றோம் சம்பாதிக்கிறோம், எல்லாமே இந்த குடும்பத்துக்காக தான். தரவைகள் பின் சென்று பையன் பின்னால பொண்ணு பின்னால மாப்பிள்ள பின்னால எல்லாம் கறவைகள் நம்மளும் வந்து கறவைகள் நம்மகிட்ட இருந்து கறந்துட்டு போறது. இந்த சம்சாரம்ன்றதே ஒரு காடு, இந்த காட்டில் ஆட்டு முடிக்கிறோம் சேர்ந்து உண்போம். எங்களுக்கு பிரஷர் என்ன தெரியுமா, ஒரு டைனிங் டேபிள போட்டுட்டு எல்லாரும் சுத்தியோ வர வச்சிருந்து என்ஜாய் டிசீஸ், அது எங்களுக்கு பிளஷர். தெரியாத திறமை இதை பெருசு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா ஒன்னோடு கூட உட்கார்ந்து ஒன்னோட பழகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. நாங்கள் அதையோடு இல்லாதவ, எங்களுக்கு ஞானமே கிடையாது. ஆச்சார் என்ன சொல்லும் பொழுது சொல்லணும், எங்களுக்கு ஞானம் கிடையாது.
என்ன பண்றது, ஆச்சாரிய சாரோகமாகிய நீ எங்களுக்கு ஆச்சாரியனா இருக்கிற ஒரே ஒரு புண்ணியம் யாம் முடியும். எங்கடா அன்பயம் அப்படின்னு கேட்டா பவுடர்கள் சுவாமி அன்பயம், எங்க அன்பயம் கோடிவாரம் சுவாமி அன்பயம், எங்க அன்பயம் சின்ன ஆண்டவன் அன்பயம், எங்க அன்பயம் மகோகுலம் பேருடைய அன்பயம். இப்படி சொல்லிக் கொள்வதனாலே புண்ணியம் யாம் முடியும். ஆச்சாரியன் இருக்கிறாரு ஒரு குறையும் கிடையாது. ஏனென்று கேட்டால் அவருக்கு சம்சாரம் கிடையாது, உலகம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, நமக்காகவே இருக்கிறார். தியாகேன ஏகேன அமதத்துவமானதும் நமக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கான். ஆகவே நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கும் போது ஒன்றும் இல்லாத கோவிந்தா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுபவன் ஆச்சாரியன், வேதத்தை காப்பாற்றுபவன் ஆச்சாரியன், உந்தன்னோடு உறவில் ஆச்சாரியன் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாரும். எங்களுக்கு இங்கு ஒழித்து வருகிறார்கள். எங்களுடைய லௌகீக வாழ்க்கையை பக்கத்திலேயே இருப்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. ஆனால் இத்தனை நாட்கள் உண்மை வந்து தரவும் நடத்திட்டு இருந்தோம், இல்லை இல்லை எங்களை ரட்சிக்கிறவன் நீ, கோவிந்தன் வேறு ஆச்சாரியன் வேறு அல்ல, ஆச்சாரியன் தான் கோவிந்தன், கோவிந்தன் தான் ஆச்சாரியன், பிரதம குரு அவன்தான். அந்த ஆச்சாரியுடைய அனுபவத்தினாலே படை எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கூட என்று சொன்னார்கள். அடுத்த பாத்திரங்கள் சாற்று முறை பாத்திரங்கள்.